ஜெகத்குருவேஸ்வரனும் வாக்கு வாதங்கள்ல ஈடுபடாத சாமி, அது உன்னோட நிம்மதியை கெடுத்துரும். நீ என்னோட குழந்தை, தேவையில்லாத விஷயங்களுக்கு உன்னோட நேரத்தை செலவிடுறதையும் அதுக்கு வருத்தப்படுறதையும் நான் விரும்பலை சாமி. என்னோட பிள்ளையோட நிம்மதி தான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி சாமி நிம்மதியாக இருப்பேன் சொல்லு. அதனால் உன்னோட மனசை ரணப்படுத்தி பார்க்க நினைக்கிறவங்க தான் தெரிஞ்சு உன்னோட வழியில் வராங்க. ஏன் சாமி, அவங்களுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு. அப்படி இல்லைனா என்ன நினச்சிக்கோ, அவங்களுக்கு தக்க சமயத்தில் நான் பதில் கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைக்கிறவங்க தான் அதிகமாக காயப்படுவாங்க, ஆனால் அவங்க தான் வாழ்க்கையில் எப்பவும் ஜெயிப்பாங்க. ஏன் சாமி, நீ எதுக்கும் வருத்தப்படவே கூடாது சாமி. ஏன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வ. அடிக்கடி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போற. என்ன சரணாகதி அடைஞ்சா நான் உன்னை பாதுகாப்பேன். சில காலமாக நீயா இல்லை மனசில் கவலைகள் உன்னை பாடாப்படுத்துது. ஏன் சாமி, நீ எங்கிட்ட வச்ச கோரிக்கைகளை முடிச்சு கொடுப்பேன் சாமி. தத்தோடு இருக்காத, கர்ம வினையால் வரும் கஷ்டங்களையும் முன்னோர்கள் செஞ்ச தவறுகளால் வரும் துயரங்களையும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்ச தப்பால் நடக்கும் சோதனைகளையும் மன்னிச்சு வசந்த வரும் காலங்களில் அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். எங்கிட்ட சொல்கிறதையும் கேட்கறதையும் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன். எல்லாம் நன்மைக்கு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கண்டிப்பாக கேட்க போகிற. சந்தோஷமாக இரு, எதை பற்றியும் கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன் சாமி. நம்மக்கிட்ட இருந்து அவன் எதை எடுத்துகிட்டு போனான் ஒன்றுமே இல்லை சாமி. அவனோட கர்மவினின் பலனாக அவன் வளம் பெற்றான். அப்படி இருக்கும்போது அதை பார்த்து நம்ம எதுக்கு சாமி பொறாமப்படணும் சொல்லு. அதனால் முதல்ல பொறாம குணத்தை அடியோடு அகற்றிடு. உன்னோட வாழ்க்கையில் நிறைய நிமிடங்களை கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி மனசை ரணப்படுத்தி வாழ்க்கையில் பொக்கிஷமான நிறைவான நிம்மதி இழந்துட்டேன். ஏன் சாமி, இதுதான் சாமி வாழ்க்கை. இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை காண போகிற சாமி. மாறதான் போகுது உன்னோட வாழ்க்கை. இனிமேல் என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் என்னோட நிம்மதியை நான் காப்பாற்றுவேன். வாழ்க்கை அப்படிங்கிற ராஜாங்கத்தில் இருந்து அமர போகிறேன். நீ எங்கிட்ட கேட்டதை விட அதிகப்படியாக நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். கவலைப்படாமல் இரு. பிடிச்சமான வாழ்க்கை திடீர்னு உன்னை தேடி வரப்போகுது. அதனால் எதை நினைச்சும் வருத்தப்படாமல் இரு. என்னோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும் சாமி. உன்னை விட்டு நான் விலகி போகவும் மாட்டேன், உன்னை விலகி வைக்கவும் மாட்டேன். கவலைப்படாமல் இரு, எல்லாமே சரியாயிரும். உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமாகவே மாறும். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்.